Kami ini
வாங்க மாட்டான் தாய் முன்பள்ளி ஆசிரியை தன்னுடைய ஓய்வு காலத்தில் எங்கு போய் நிற்பான் அவரை பார்ப்பது யாரு அவருக்கு கிடைக்க போவது என்ன இதில் மாற்றம் வர வேண்டும் சிடிஓ என்று கூறுகின்றார்கள் சிறுவர் முன்பள்ளி பராமரிப்பு நிலையம் சிறுவர் முன்பள்ளியில் தான் முன்னர் சிறுவர்களை விட்டு சென்றார்கள் அதன் மூலம் தான் நம்மளது முன்பள்ளிகள் தோன்றியது ஆனால் இன்றும் எமது நிர்வாக தோட்ட அதிகாரிகள் தோட்ட நிர்வாகம் பிரச்சனை என்ன சிடிஓக்கு திருச்சிக்கு வார பிள்ளைகள் முன்பள்ளிக்கு போகக்கூடாது முன்பள்ளிக்கு போகும் என்றால் அந்த பிள்ளை பகுதி நேர மாலை நேரத்தில் சிடிஓக்கு திருச்சிக்கு வர வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் வியாபாரத்துக்காக செய்யும் நோக்கங்கள் பாடசாலையின் வரவு குறைவாக இருக்கின்றது என்று இங்கு திருவாளர் ஜோக்கி மையா அவர்கள் கதைத்தார்கள் அந்த வரவு குறைவின் காரணம் என்ன பாடசாலையில் முன்பள்ளிகளை ஒப்பிட்டு நோக்குகின்றார்கள் டவுன் நகரப்புற பாடசாலையில் உள்ளவர்கள் ஆனா படிக்கின்றார்கள் தோட்டப்புற பாடசாலையில் உள்ளவர்களுக்கு எதுவுமே படிக்க தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் இதுதான் சிலபஸா நகர்ப்புற பாடசாலைக்கு 2000 கட்டி அனுப்புகிறார்கள் திருவிழுக்கு 1500 ரூபாய் கட்டி அனுப்புகிறார்கள் எல்லா செலவும் அந்த அம்மாவுக்கு செய்ய முடியுமா என்றால் தன்னுடைய பிரதேசத்தில் கல்வி கற்கின்ற முன்பள்ளி ஆசிரியர் போக முடியாது அந்த முன்பள்ளி ஆசிரியர் அவர்களை கௌரவிக்க முடியாது இன்னொரு மலையத்தில் நடைப்பயணம் செய்து நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறினோம் ஆனால் நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று எனக்கு பின் நானும் 25 வரை இன்னும் ஒரு மிஞ்சி போன ஒரு 5 வருடமோ 10 வருடமோ தான் முன்பள்ளி ஆசிரியராக கடமையாற்றப் போகின்றேன் அதற்கு பிறகு என்னுடன் அந்த சங்கதி நிறுத்திவிடும் ஏனென்றால் படித்த சமூகம் யூனிவர்சிட்டி போன ஒருவர் வந்து முன்பள்ளி செய்வதில்லை மேல்பட்ட படிப்பு படிக்கிறவர்கள் ஏழவர் சாதாரண தரம் உயர்தரம் செய்தவர்கள் கூட இனிமேல் முன்பள்ளிக்கு வருவார்கள் என்று தெரியவில்லை முன்பள்ளி ஆசிரியர்களை கௌரவிக்க வேண்டும் முன்பள்ளி ஆசிரியர்களுக்காக எல்லாமே ஒன்றுதான் வாழ்வாதாரத்தை உயர்த்துங்கள் அவர்கள் கௌரவப்படுத்த வேண்டும் இவர் நேசரி டீச்சர் தானே என்ற ஏழன பேச்சு மாற வேண்டும் நிறுவனங்கள் செய்கின்ற முன்பள்ளிகளுக்கு மட்டும்தான் கௌரவம் என்றால் நிறுவனங்கள் அற்று தனது தேவைக்காக தனது சொந்தத்துக்காக தானும் ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று செய்யும் ஆசிரியர் நிலை எங்கே என்ற கேள்வியை வினாவித்து இவ்வாய்ப்பை தந்த அறிவொலியின் இலவச கல்வி நிலையத்துக்கு மீண்டும் ஒன்றை நன்றி தெரிவித்துக் விமோஷா அவர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வில் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் நான் நினைக்கிறேன் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் அரசு செவிமடுக்குமா என்று தெரியவில்லை ஆனால் பல திட்டங்களிலே முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றது இருந்தபோதும் அவர் கூறிய விடயங்களை செயல்படுத்தும் பொழுது பல விடயங்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை குறிப்பாக மலையக மண் சார்ந்த இடங்களில் மட்டுமல்லாது நாடளாவிய ரீதியிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனையாகவே தான் இந்த பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்படுகின்றது ஆகவே இதற்காக பதில்கள் வேறு காலம் பதில் சொல்லும் என்ற விடை மாத்திரம்தான் இருக்கின்றது